Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் அல்வா. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பீட்ரூட் அல்வாக்கு தேவையான பொருட்கள் பீட்ரூட், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாதாம், நெய். இதை வச்சு இன்னைக்கு செய்ய போகிறோம் பீட்ரூட் அல்வா. என்னடா இவங்க திராட்சை எல்லாம் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏலக்காயெல்லாம் அல்வாக்கு அதெல்லாம் இருக்காதுன்னு இருக்காதிங்க. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். நம்ம இன்னைக்கு ஏலக்காயெல்லாம் போட்டு தான் செய்கிறோம். ஏலக்காயெல்லாம் ரொம்ப தான் உடம்புக்கு நல்லது, அதனால ஏலக்காயெல்லாம் போட்டு செய்கிறோம். சர்க்கரை, பால் இதெல்லாம் எடுத்துருக்கோம். இதெல்லாம் வச்சு பீட்ரூட் அல்வா நம்ம செய்ய போகிறோம். இப்போ கடாயை வந்து ஆன் பண்ணி சூடாக்கிப்போம். கடாய் நல்லா சூடாகிட்டோம், அதில் நெய் ஊற்றுவோம். கடாய் நல்லா சூடாக இருக்கவும் நெய் ஊற்றிட்டோனையும் பாருங்கள் நல்லா உருகிடுச்சு. இதில் இப்போ ஏலக்காய் போட்டுக்கிறோம். ஏலக்காய் வெடிக்கட்டும், ஏலக்காயோட மணம் வந்து எல்லாத்துலேயும் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வறுத்து தனியாக எடுத்துக்கிறோம். முந்திரி வறுத்துக்கிறோம், இப்போ பாதாம் வறுத்துக்கிறோம். இப்போ திராட்சை, ஏலக்காய் போடுறோம். ஏலக்காய் போட்டு பொரிஞ்சிட்டோனையுமே பீட்ரூட்டை நம்ம போட்டுடலாம். ஏலக்காய் வெடிக்கட்டும். பீட்ரூட் போடலாம். பீட்ரூட்டை நல்லா நெய்யில் நம்ம வதக்கிப்போம். அது வதக்கிட்டோன்னே நம்ம பால் ஊற்றலாம். மொதல் இருந்ததுக்கு இப்போ பீட்ரூட்டை நல்லா அந்த நெய்யிலையும் வந்து நம்ம வதக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பால் ஊற்றுறோம். பால் ஊற்றி அந்த பாலில் நல்லா அந்த வந்து பீட்ரூட் நல்லா வேகட்டும். அது வெந்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை போடணும். நான் பீட்ரூட் பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அரைக்கலை, இல்லை சின்ன சின்ன பீசஸாக நான் இருக்கல திருவியில் நல்லா திருகி வச்சுருக்கேன். கேரட்லாம் திருவிங்க இல்லையா, அந்த இதுலேயே நான் பீட்ரூட்டை திருகி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா பாலையும் நல்லா வெந்துடும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பால் ஊற்றுவோம். பால் ஏடு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா ஏடோட நம்ம பால் ஊற்றிக்கலாம். இப்போ நான் பால் ஊற்றிட்டேன், அது கொதி வருது. நல்லா இந்த பால் ஊற்றினதுலேயே என்ன ஆகட்டும், இது நல்லா கொதிச்சு வரட்டும். அதில் என்ன ஆகும்னா நல்லா கொதிக்கும், மீடியம் ஹீட்லேயே வச்சு கொதிக்க விடுங்க, நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நான் இதுக்கு தேவையான பீட்ரூட் எடுத்துகிட்டது பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு பெரிய பெரிய பீட்ரூட் எடுத்து திருகி வச்சுருக்கேன். ஒரு 20 ml கிட்ட வந்து நெய் ஊற்றுனேன், மொதவே ஊற்றிருக்கேன். அதில் தான் வதக்குனேன், எல்லாத்தையும் வறுத்தும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் 200 ml கிட்ட பால் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து செய்கிறப்போ இருக்க அளவை பொறுத்து இப்போ பால் இதில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ கொதிக்குதுன்னு கூட பார்த்துக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. பால் ஏடு இருந்ததுனாலும் இதில் நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு அல்வாவில் வர்றப்போ பசங்க நார்மலாக பாலில் டீலெல்லாம் ஏடு வந்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இதில் கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு தெரியாமலே அதெல்லாம் போயிடும். நல்லா கொதிக்குது, அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் நம்மளுக்கு வேகும். பால் ஃபுல்லாக சொங்கிடுச்சு, நல்லா சொங்கிட்டோம். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா சொங்கிடுச்சுன்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்னா இது வெந்துட்ருக்கோம் நல்லா, இதுவும் பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு.
இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா சக்கரை போடுறோம். இதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சக்கரை போடுறோம். நல்லா சக்கரையை போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி கிண்டி விட்டுருங்க. இனி வந்து என்ன பண்ணணும், கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் கிட்டே போட்டிருக்கோம், அதாவது 1/4 கிலோ கிட்ட. சக்கரை இலகுறப்ப நம்மளுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். இது நல்லா வெந்து போய் என்ன ஆகும்னா நமக்கு நெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். முத விட்டுருக்கோம் இல்லையா, அந்த நெய் எல்லாமும் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுக்காக நெய் ஊற்றாமல் இருக்காதிங்க, நல்லா நெய் ஊற்றினீங்கன்னா தான் அல்வாக்கு இருக்க டேஸ்ட்டே நம்மளுக்கு வரும். பாருங்க நல்லா கொதிச்சு இதாகிட்ருக்கு. இதை நம்ம கிண்டிகிட்டும் இருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சக்கரை உண்டி தான் போடலாமான்னு பார்த்தீங்கன்னா சக்கரை இல்லை மில்க் மெய்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் மெய்டு கண்டென்ஸ், அதாவது கண்டென்ஸ் மில்க் சொல்லுவோம் இல்லையா, அந்த மில்க் மெய்டு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒயிட் சுகரே வேணாம்னு நினச்சிங்கன்னா பனஞ்சக்கரை போட்டு செய்யலாம், வெல்லம் போட்டு செய்யலாம். வெல்லம் பனஞ்சக்கரெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் வந்து இது ஹெல்த்தி ஃபுட்டுன்ற மாதிரி ஆகிடும். கடையிலேருந்து நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு பசங்களுக்கு நம்ம வீட்லேருந்தே அழகாக வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டாக அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஐட்டம் நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி ஆகிடும். பீட்ரூட் பொறிச்சு வச்சா சாப்பிட்லன்னா அல்வா கையை செஞ்சு வச்சா கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. அதையும் நம்ம வந்து பனஞ்சக்கரை இல்லை வெல்லம் இதை போட்டு செஞ்சோன்னா இன்னும் நல்லாவே சாப்பிடுவாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. சக்கரை போடுற இடத்துல நம்ம பனஞ்சக்கரையோ இல்லை வெள்ளத்தையோ நம்ம போட்டு கிண்டி செஞ்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் இதே ஜாம் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, பீட்ரூட்டை நீங்கள் நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அது எவ்வளோ அந்த குவான்டிட்டி அரைச்ச பல்ப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு 1/4 பங்கு சக்கரை போட்டு பண்ண வேண்டியது தான். நெய்யெல்லாம் ஊற்ற மாட்டோம், அது வந்து நமக்கு ஜாமுன்றதுக்கு வரும் கன்சிஸ்டன்ட்லி. அதில் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் ஊற்றினீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் ஸ்மெல் மாதிரியே இருக்கும். ஸோ பசங்களுக்கு நம்ம அது மாதிரி ஒரு இது கொஞ்சம் ஏமாற்றிட்டு ஒரு பீட்ரூட் ஜாமை வந்து நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து பாதாம் முந்திரி இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து கூட கொஞ்சம் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் வந்து டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருவோம். கொஞ்சம் இப்போ சுண்டிட்டு வர ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் வந்து ஊற்றி கிண்டிகிட்டே வந்தோன்னா நல்லாயிருக்கும். கடை அல்வா ஆட்டமே நம்மளுக்கு நெய் நிறையா இருக்க மாதிரி இருக்கும். நான் டெக்கரேஷன் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதில் இப்போ பாதாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே போட்டேன். இப்போ இதுலேயும் சேர்ந்து குக் ஆகும்போது கைவிடாமல் பிடிப்பாங்க. உங்களுக்கு தெரியும் முதல் இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குன்றது பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பக்குவத்தில் கைவிடக்கூடாது, கைவிடாமல் பிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் என்ன பண்ணிக்கலாம்னா, டீஸ்பூன் தான் சொல்லிட்டேன், டேபிள் ஸ்பூன் சொல்ல, 1/2 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. அப்போ அது என்ன ஆகும்னா நல்லா அல்வாவாட்டும் பிரிஞ்சு உங்களுக்கு சட்டியில் ஊற்றாமல் வரும். ரொம்பலாம் ஊற்ற வேணாம், ஏன்னா நிறையா முதவே நம்ம ஊற்றிருக்கோம். கொஞ்சம் நான் நெய் விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நல்லா ஒட்டாமல் பிரிஞ்சு வரப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம அல்வா பதத்துக்கு இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், நிறையா நெய் வந்துடும் நமக்கு. அல்வா கன்சிஸ்டன்சிக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நெய் எல்லாமே வந்து நமக்கு சைட் நல்லா வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்மளோட பீட்ரூட் அல்வா ரெடி.